ஹரியானாவில் பாஜக கூட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை லாத்தி சார்ஜ் செய்து காவல்துறை விரட்டியதை காங்கிரஸ் சிவசேனா போன்ற எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் போராடி வரும் விவசாயிகளை அடித்து விரட்டுங்கள் என்று காவலர்களுக்கு கர்னல் மாவட்டத்தின் உதவி கலெக்டர் ஆயுஷ் சின்ஹா கட்டளையிடுவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இவ்விவகாரம் தொடர்பாக கர்னல் உதவி கலெக்டரிடம் விளக்கம் கேட்டிருக்கும் ஹரியானா தலைமை செயலர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். ஆப்கானை தாலிபான்கள் பிடித்ததற்கு பின் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 60 இளைஞர்கள் அங்கு சென்றுவிட்டதாக சில வலைதள செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டன. மேலும் அவர்கள் பயங்கரவாத இயக்கங்களில் சேர்ந்திருப்பார்கள் என்றும் அஞ்சப்பட்டது. இந்த நிலையில் அந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று ஜம்மு காஷ்மீர் IGP விஜயகுமார் தெரிவித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பிரதமராகும் அனைத்து தகுதியும் உள்ளது. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் என்று ஐக்கிய ஜனதா தளம் மூத்த தலைவர் கே.சி. தியாகி கூறியிருந்தார். மத்தியில் கூட்டணியில் இருந்து கொண்டே இவர் இவ்வாறு கூறியது பாஜகவினரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது, கூட்டணிக்குள் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக யாராவது ஏதாவது பேசினால் அது கட்சியின் கருத்தாகாது என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிகரித்து வந்த கொரோனா பாதிப்பு நேற்று முன்தினம் 40,000 கீழாக பதிவாகியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 41,965 பாதிப்புகள் பதிவாகி உள்ளன. 460 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் மட்டும் 30,203 பாதிப்புகள் பதிவாகி உள்ளது. இது நாட்டின் மொத்த பாதிப்புகளில் 72%. 115 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதால் இந்தியாவிற்கே ஆபத்து அதிகம் என்று பரவலாக பேசப்படுகிறது. அதற்கேற்ப பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் தாலிபான் தலைவர்களை சந்தித்து காஷ்மீர் விவகாரத்தில் ஆதரவு கோரினார். இந்நிலையில் காஷ்மீர் தங்களது அதிகார வரம்புக்குள் வராத பகுதி, அதுபோன்ற பகுதிகளில் தலையிடுவது எங்களது கொள்கைக்கு விரோதமானது என்று தாலிபான் முன்னணி தலைவர்களில் ஒருவரான அனாஸ் ஹக்வானி தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச நாடுகள் அனைத்தின் ஆதரவும் தங்களுக்கு தேவை எனவும் தெரிவித்தார். டெல்லியில் மட்டும் ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி மற்ற மாநிலங்களிலும் கட்சியை வளர்க்கும் பணியில் இறங்கியுள்ளது. குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் தீவிரமாக தேர்தல் பணியில் இறங்கியுள்ளது. ஆனாலும் உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்தாமல் இருந்து வந்தது. இந்த நிலையிலேயே அடுத்த ஆண்டு அங்கு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 403 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சியே போட்டியிடும் என்று அக்கட்சி MP சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வரை 120 வேட்பாளர்கள் தயார் என்றும் அடுத்த 15 நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் VPN எனப்படும் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் சேவைக்கு தடை விதிக்குமாறு உள்துறை அமைச்சகத்திற்கான பாராளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இது தொழில்நுட்ப சிக்கல்களை கொடுப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் நிலைக்குழு சைபர் குற்ற தடுப்புகளை மீறி அது குற்றவாளிகளை தொடர்ந்து தப்பிக்க வழிவகை செய்வதாகவும் தெரிவித்துள்ளது. ஜாலியன் வாலாபாக் நினைவு சின்னம் புனரமைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பை தெரிவித்து அது உயிர் தியாகம் செய்தவர்களை அவமதிக்கும் செயல் என கூறியிருந்தார். அது வரலாற்றை திருத்தி அமைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்று காங்கிரஸ் கட்சியும் விமர்சித்திருந்தது. இந்த நிலையில் அதில் என்ன நீக்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது பார்க்க மிகவும் அருமையாக உள்ளது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் பஞ்சாப் முதல்வருமான அமரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் காங்கிரஸில் உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருக்க இவரது இந்த கருத்து புது புது யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்திய தூதருக்கும் தாலிபான் பிரதிநிதிக்கும் இடையே சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தாலிபானை இந்தியா அங்கீகரிக்க உள்ளதா, ஐநா தாலிபான் சாங்ஷன்ஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் இந்தியா தாலிபானை டீலிஸ்ட் செய்யுமா, பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளை வெளியேற்றுவதாக தாலிபான் உறுதியளித்ததா என ஏஐஎம்ஐஎம்மின் அசாதுதீன் ஓவைசி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
ஓவைசியின் இந்த கேள்விகளில் ஐநா தாலிபான் சாங்ஷன்ஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் இந்தியா தாலிபானை டீலிஸ்ட் செய்யுமா என்ற கேள்வி சரியானது என்று பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி ஆதரவு தெரிவித்துள்ளார். ஒரு பெண் இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேல விழ பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனா இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும்.